ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். திஸ் இஸ் தனிஷா, வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பெர்ஃபெக்ட். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸை தான் உட்காந்துட்டு இருக்கேன். அண்ட் வந்து ஆல்ரெடி வந்து நான் ஆக்சுவலி தமிழ்நாட்டிலேயே போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எங்களோட ரொம்ப ரொம்ப லைக் பெரிய பெரிய ட்ரீம் இது. ஃபைனலி வந்து நம்ம புது வீடு வாங்கியாச்சு. இது வந்து ஆக்சுவலி ஒரு 3 to 4 months வந்து பிக் ப்ராசஸ் மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் நிறைய பிளேஸ் வந்து நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் இருக்க ப்ரோஸ் கான்ஸ், அதுக்கப்புறம் அது மாதிரி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிட்டு ஃபைனலி வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டியில வந்து வீடு மாதிரி லைக் வில்லா மாதிரி ஒன்று புக் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப நாள் வந்து ஆசை. ஆக்சுவலி இங்கே ரெண்டு பேருக்குமே லைக் இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி தான் இருந்தது. அதனால தான் வந்து 2 months வந்துட்டு அப்பப்போ வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்து ஆக்சுவலி எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நாளைக்கு வந்து நம்ம வந்து கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது கிளிம்ஸ்லாம் எடுத்திருப்பேன்ல, அதெல்லாமே வந்து அட்டாச் பண்ணுறேன். இன்டீரியர் ஒர்க் போயிட்டு இருக்கு, பயங்கர ஹெக்டிக்காக போயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து என்னென்னலாம் பார்த்தோம் அண்ட் நாங்கள் ஏன் இதை சூஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளையில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம்ல, அது வந்து ஷேர் பண்ணுறேன். ஹே காய்ஸ், இப்போ வந்துட்டு நாங்கள் அக்ரிமெண்ட் சைனிங்காக போயிட்டு இருக்கோம். நான் எப்படி போகுது இந்த ஹோல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இதுதான் வந்து நம்மளோட வீடு. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இருக்கும். உள்ளார என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கும். ஸோ இது பேசிக்கலாக எப்படின்னா நம்ம ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டுறோம் இல்லையா, ஆனால் எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் மெயின்டெனன்ஸ் பே பண்ணுறோமோ இதுக்கும் வந்து ஸ்கொயர் ஃபீட் சார்ஜ் இருக்குது, லைக் 3 rupees அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டோ அதுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பே பண்ணணும். நம்ம பே பண்ணுற மெயின்டெனன்ஸில் வந்து இவங்க வந்துட்டு இந்த ரோடை க்ளீனாக வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கார்டனிங், அப்புறம் வந்து பார்க்கு, நமக்குள்ளாரே ஸ்விம்மிங் பூல், பேட்மிண்டன் கோர்ட், இதெல்லாமே இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜிம் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் நம்ம வேணும்னா நம்ம இது வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. என்ன தான் வந்து லைக் வந்து எனக்கு பர்சனலாக வந்து நான் பழைய வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன், எனக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் பிடிக்கும் பேசிக்கலி. ஏன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் அண்ட் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் விளையாடுறதுக்கு அந்த மாதிரிலாம். ஸோ அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் கான்செப்டில் இருக்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாருக்குமே வந்துட்டு சொந்தமாக வீடு வாங்கணும், லைக் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டணுன்றது ட்ரீம். எங்களுக்கும் வந்து அதே மாதிரி தான். அண்ட் ஃபைனலி வந்து அது ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் வந்து இட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்றப்ப ரொம்ப தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்காக தான் வந்து இந்த சேலையூர் பிரான்ச் இருக்கும்ல, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அங்கே வந்திருக்கோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்த உடனே கிரகப்பிரவேசம், பிகாஸ் எங்கள் அண்ணனோட கல்யாணம் நெக்ஸ்ட் வீக், அதனால இந்த ஒரு வீக் தான் வந்து எங்களுக்கு டைம் இருந்ததுனால டக்குன்னு வந்துட்டு பண்ணியாச்சு. முன்னாடி நாள் ஒரு பூஜை இருந்தது. இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஆசை, இந்த மாதிரி நம்ம வீடு கட்டினா லைட்டெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால லைட்டெல்லாம் வந்து போட்டிருந்தோம். இன்னும் வந்து லைக் இன்டீரியர் ஒர்க், அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஷெட் போடுறது, அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து இன்னுமே இருக்குது. பட் ஸ்டில் இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ. அன்னைக்கு காலையில் வந்து ஒரு 4:30 to 6 அந்த டைமில் வந்து நாங்கள் கிரகப்பிரவேசம் வந்து வச்சுருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து இந்த 5 பொருட்கள் வச்சு அதுக்கப்புறம் நிற விளக்கு ஏற்றிட்டு நம்ம அங்கேருந்து விளக்கு அணையாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து போயிருந்தோம். லைக் வந்து இதோட ஃபுல் ப்ரொசீஜர் நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். என் பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி பட்டு பாவடை செட்டெல்லாம் வந்து போட்டு ரொம்ப அழகாகவே இருந்தா. அதுக்கப்புறம் ஸோ கம்மிங் டு கெஸ்ட் லிஸ்ட் வந்துட்டு நாங்கள் இந்த டைம் யாரையுமே இன்வைட்டே பண்ணலை. லைக் என்னோட சிஸ்டர், அவங்களோட சிஸ்டர், அதுக்கப்புறம் அப்பா அம்மா, தாத்தா, அம்மாச்சி, மாமா, அந்த மாதிரி ரொம்ப க்ளோசஸ்ட்டு சர்க்கிள் இருப்பாங்கள்ல, நமக்கு எப்பயுமே ஃபோன் பேசிட்டு லைக் நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் வச்சுருப்போம்ல, அவங்கள மட்டும்தான் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணோம். எங்களுக்குமே ஆக்சுவலி எல்லாரையும் இன்வைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. அட்லீஸ்ட் ஃபஸ்ட் நாங்கள் நினச்சோம் சென்னையில் இருக்கவங்களை மட்டுமாவது இன்வைட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஒருத்தவங்களை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை இன்வைட் பண்ணோன்னா அது அந்தளவுக்கு நல்லாவே இருக்காது, அது அது ஒரு மாதிரி போயிடும். அதனால் சரி ஓகே, நம்ம யாரையுமே இன்வைட் பண்ண வேணாம், லைக் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை மட்டும் இன்வைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு லைக் அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, எங்கள் கூட பிறந்தவங்க அந்த மாதிரி மட்டும் வச்சு இன்வைட் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு. அண்டு விஸ்வதே நமக, ஓம் விஸ்வதே நமக, ஓம் வித்யாய நமக, ஓம் சர்வபூதேன பிரதாய நமக, ஓம் சிவாய நமக, ஸ்ரீயம் தேவி மோகப்பயே துந்தாம் ஓம். ஓகே.
ஹோமம் வளர்க்குறதுக்கு கீழே வந்து ஒரு டைல்ஸ் மாதிரி போட்டுட்டோம், அதுக்கு மேலே மணல் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்துட்டு இந்த கல்லெலாம் வச்சு ஹோமம் பண்ணோம். சில டைம்ஸ் வந்து இந்த பாண்டு இருக்கும்ல, இந்த சிமெண்ட்லாம் மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க, அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணோம். ஸோ அது வந்து லைக் நமக்கு டைல்ஸ் வந்து ஸ்பாயில் பண்ணாது. நாங்கள் வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, ஸோ அதனால் கல் வந்து அன்றைக்கே எடுத்து வைக்கக்கூடாது லைக் ஃப்ரைடே அப்படின்றதுனால. ஆனால் நாங்கள் வந்துட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் வந்து இந்த கல்லெல்லாம் கலைச்சோம். ஸோ இந்த 3 டேஸுமே எந்த டேமேஜும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணோம். ஸோ உங்களுக்கும் வேணும்னா இந்த டிப் வந்து வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் பில்டர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னாலுமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் எப்பயுமே வந்து பால் காய்ச்சது வந்து அடுப்பில் தான் வந்து காய்ச்சுவோம். அண்டு 2 அடுப்பு வைப்போம், பட் 1 அடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்க அடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த லெஃப்ட் வந்து சும்மா வந்து வைப்போம் லைக் 1 அடுப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால. அண்ட் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு பெரியவங்க இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க லைக் எப்படி நம்ம பண்ணணும். இப்போ இண்டக்ஷனில் பண்ணலாம், கேஸில் கூட பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஸ்டில் நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்றதுனால இப்படியே நாங்கள் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹோமம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் டைம் வந்து கரெக்டாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து சைட் பை சைட் அந்த இந்த சைடு வந்து ஹோமம் வளர்க்க ஆரம்பிச்சிச்சு, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் காய்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. Best smile. பாலும் வந்துட்டு அந்த டைம்குள்ளேயே வந்து சூப்பராக பொங்கிடுச்சு, அதனால செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து வச்சு படைச்சிட்டு அந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே போச்சு. அண்ட் வந்துட்டு ஒரு 25 மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், அதுவுமே வந்துடுச்சு. ஸோ நாங்கள் என்னென்ன போட்டோம் அப்படின்றத வந்து அட்டாச் பண்ணுறோம். அண்டு இந்த புகை தான் வந்துட்டு என்ன ஹோமோவில் நமக்கு அந்த கண் எரிஞ்சு நமக்கு ஒரு வரியாகிடுவோம் ஆக்சுவலி. பட் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றதுனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம். வீடே ஆக்சுவலி எனக்கு செம புகையாக இருந்தது. அண்ட் இதெல்லாம் தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து போட்டிருந்தோம். ஸோ இதுக்கு மேலே வந்து வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் மெம்பர்ஸ் தான் இருந்ததுனால நேராக வந்துட்டு இந்த கீதம் ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல அங்கேயே வந்து போயாச்சு. ஸோ குவிக்காக வந்து வீட்டோட ஹோம் டூர் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஹால். இந்த ஹாலில் வந்துட்டு இன்னும் டிவி யூனிட் மட்டும் முடிக்கல. வீட்டில் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் சரி நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணுறதுனால ஃபுல்லாக முடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து வீடு வந்து ஃபுல்லாக முடிஞ்ச வீடு தான், அதனால் வந்து அட்லீஸ்ட் இன்டீரியரில் ஏதாவது குறை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு
நமக்கு வந்துட்டு அந்த டிவி யூனிட்டுமே முடிச்சாச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைனிங் வரும், அண்ட் டைனிங்லேருந்து வெளியே சும்மா ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்கும், அண்ட் நம்ம கார் பார்க்கிங்குமே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நல்ல வெளிச்சமாக இருக்கும். மெயினாக என்னென்னா ஓடிஎஸ் இருக்குது உங்களுக்கு மேலே, லைக் ஓப்பன் டு ஸ்கை மாதிரி. ஸோ அங்கேருந்து காற்றும் வெளிச்சமும் நமக்கு சூப்பராக வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைக் ஒரு டியூப்ளெக்ஸ் கைண்ட் ஆஃப் வில்லா மாதிரி, கீழே ஒரு ரூம் மேலே வந்து ரெண்டு ரூம். ஸோ மொத்தமாக வந்து 3 BHK. ஸோ இதுதான் வந்து கீழே இருக்கிற ரூம். ஸோ இன்டீரியர் ஒர்க் மற்ற எல்லா இடத்துக்கும் முடிஞ்சிருச்சு, வெறும் டிவிக்கு மட்டும்தான் நம்ம வந்து முடிக்கல. அண்ட் வந்து எல்லா ரூம்லையுமே வந்து பாத்ரூம் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம், பிகாஸ் நம்ம வீட்டில் பெரியவங்க லைக் அப்பா அம்மாலாம் வரதுனால இருக்கிறதுனால லைக் அவங்க வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. அண்ட் வந்து இது வந்து கிச்சன், இன்டீரியரோட கலர் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, ரொம்ப சட்டிலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவும் பண்ணலை இந்த டைம். அதுக்கப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா கொல்ல பக்கம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இருக்கிறதுலே. லைக் பின்னாடி வந்து உட்காந்துட்டு ஒரு நல்ல காஃபி டீ குடிக்க சூப்பராக இருக்கும்ல அதனால. அதனால கிச்சனை வந்து நாங்கள் ரொம்ப டம்ப் பண்ணலை, ஃபஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இப்போ நம்ம மேலே போகிறதுக்கான ஸ்பேஸ். இது மேலே வந்து ஒரு லாபி மாதிரி இருக்கும். இந்த லாபி வந்து ஆக்சுவலி நம்ம ஒரு சோஃபா போடுற அளவுக்குலாம் பெருசாக இருக்காது. வேணும்னா வந்துட்டு இந்த டைனி அதாவது இந்த பால்கனி க்ளோஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பட் நாங்கள் லாபி பர்சன்லாம் கிடையாது அதனால அதெல்லாம் வேணாம், பால்கனி இருக்கட்டும். பிகாஸ் பால்கனி வந்து ரொம்ப பிடிக்குது, ஊஞ்சல் அது மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃப்யூச்சரில். அண்ட் வந்து இது வந்து ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து எல்லா பெட்ரூமே ஆக்சுவலி நல்ல ஒரு நல்ல டீசென்ட்லி அதாவது டீசென்ட் சைஸோடய பெருசாக தான் இருந்தது, லைக் 15x17x அப்படி தான் இருந்தது. அதுவே லைக் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், கீழே அப்பா அம்மா தூங்குறாங்க அண்ணன் தான் காட்டில். அண்ட் மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக ட்ரெஸ்ஸிங்க்குமே ஆப்ஷன் இருக்குது. ஒரு சைடு தான் நாங்கள் பண்ணோம், லைக் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நாங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம பழைய வீட்லேருந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சாச்சு. நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படின்ற ஒரு அவங்கள்ட்ட தான் வந்து லைக் நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் இன்கேஸ் நீங்கள் அந்த மேடவாக்கம் ஸ்ட்ரெச்சில் இருக்கீங்க, பெரும்பாக்கம் அந்த சைடில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ப்ரிஃபர் பண்ணுங்கள். சூப்பராக வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு டேமேஜ் இல்லை, டேமேஜ் இல்லைன்றதை தாண்டி எந்தெந்த திங்ஸ் எங்கேருந்து எடுத்தாங்களோ கரெக்டாக பெட்ரூம்லேருந்து எடுத்திருந்தாங்கன்னா B1 அப்படின்னு போட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. அண்ட் வந்து எங்களுக்கு லேபர் தாங்க கிடைக்கவே இல்லை, லைக் ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு இல்லை ஸ்க்ரீன் மாட்டுறதுக்கு எதுக்குமே கிடைக்கவே மாட்டிக்கிறாங்க. நமக்கு வந்து லைக் என்னென்ன ஒர்க்குன்றது போக போக தானே தெரியும். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் வந்துட்டு நாங்களே வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சுருக்கிறதுனால இந்த சும்மா நாங்களே செல்லதெல்லாம் அடிச்சுக்கிட்டோம். அண்டு அப்படியே போயிட்டே தான் இருக்குது, இன்னும் வீடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து செட்டே ஆகலை. பட் ரொம்ப ரொம்ப நாளாச்சு வீடியோஸ் போட்டே. ஸோ அதனால தான் வந்து ஒரு சின்ன அப்டேட் அந்த இந்த வீடியோ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு வந்து எங்கள் வீடு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள், லைக் இது மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் வந்து நிறைய நிறைய நியூவான திங்ஸ்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கை ரொம்ப வரப்பறன்ட்ருக்கு. பட் ஸ்டில் வந்து ரொம்ப கான்சியஸாக ஓகே இது இது எது வேணுமோ அது மட்டும் தான் வாங்கிக்கணும், லைக் நிறையா டம்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுலேயும் மைண்ட் வந்து கரெக்டாக இருந்துட்டுருக்கு. ஹோப் வந்து இந்த ஹாப்பியான நியூஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டர் தன் இட்ஸ் பை ஃப்ரம் தனிஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பை.